பட்ஜெட் சுற்றுலாவாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களின் கனவில் முதலில் வரும் தேசம் தாய்லாந்து. பழமையான புத்தர் கோவில்கள், பளிங்கு போன்ற கடற்கரைகள், மலிவு விலை ஹோட்டல்கள், சொகுசான போக்குவரத்து வசதிகள் என சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது இந்த தேசம். எத்தனையோ தமிழ் படங்களில் பார்த்து ரசித்த இந்த தேசம் பற்றிய தகவல்கள் இங்கே. 4500 ஆண்டுகளுக்கு முன் சீனாவிலிருந்து கால்நடையாக வந்து குடியேறியவர்கள் இன்றைய தாய்லாந்து மக்கள். இலங்கையில் இருந்துதான் இங்கு புத்த மதம் பரவியது. தாய்லாந்தின் பழைய பெயர் சயாம். இன்று தாய்லாந்தில் சுமார் 9 கோடி மக்கள்கள் வசிக்கின்றனர். இப்போதும் 40 லட்சம் சீனர்கள் இங்கு வசித்து வருகின்றனர். மலாய் மொழி பேசும் முஸ்லிம்கள் சுமார் 4 லட்சம் பேர் வசிக்கின்றனர். தாய்லாந்தில் முக்கிய மதம் புத்த மதம். மற்ற மத கொள்கைகளுக்கும் எதிர்ப்பு கிடையாது. பிரான்ஸ் நாட்டை போன்ற பரப்பளவு கொண்டது தாய்லாந்து. சுமார் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். மீன் பிடிப்பதில் தலை சிறந்து விளங்கும் நாடுகளில் தாய்லாந்தும் ஒன்று. தாய்லாந்திற்கு சுற்றுலா போக சிறந்த நேரம் நவம்பர் முதல் பிப்ரவரி. அப்போது வெள்ளமோ அதிக வெயிலோ இருக்காது. ஏப்ரல் 13 தேதி தாய்லாந்து மக்களின் வருடப்பிறப்பு தினம். இந்த காலகட்டத்திலும் ராஜா ராணி உள்ள நாடு இது. ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயக ஆட்சியே நடக்கிறது. டிசம்பர் 5 தேதி தாய்லாந்து அரசரின் பிறந்த தினம். அன்று நாட்டின் தேசிய தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. 1932 செப்டம்பர் 10 தேதி தான் தாய்லாந்தின் சட்ட திட்டங்கள் அமலுக்கு வந்தன. கை வேலைப்பாடுகளுக்கு புகழ்பெற்ற நாடு இது. காஞ்சி பட்டு போல தாய்லாந்து பட்டும் பிரபலம். தாய்லாந்து நாட்டின் தலைநகரம் பாங்காங். இதை தேவதைகளின் நகரம் என்றும் அழைக்கின்றார்கள். இங்குள்ள அரண்மனை, தங்க புத்தர் கோவில் ஆகியவை காண வேண்டியவை. பழைய நகரம் பார்க்க அழகாக இருக்கும். அங்கு பாங்காங்கின் முக்கிய கட்டிடங்கள் மற்றும் பாரம்பரிய இடங்களை மினியேச்சர் சைஸில் காணலாம். கிவாய் நதி மீது கட்டப்பட்ட ரயில் பாலம் மிகவும் பிரபலமானது. தாய்லாந்து பர்மாவை இணைக்கிறது. இந்த பாலம் காடுகளை அழித்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்ட போது போர் கைதிகளும் அடிமைகளுமாக சுமார் 65 பேர் இறந்தனர். இங்கு நவம்பரில் நடக்கும் லாய் கிரகத்தாங் திருவிழா மிக பிரசித்தம் பெற்றவை. ஏராளமாக அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள், நடன மங்கையர்கள், தாய்லாந்தின் பாரம்பரியத்தை குறிக்கும் தேர்கள் பவனி வரும். மழைக்காலம் முடிந்ததும் தாய்லாந்து மக்களுக்கு இறைவன் மழையை வாரி வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இது நடைபெறுகிறது. பிரபலமான மற்றொரு திருவிழா புத்த பூர்ணிமா. பாங்காங் கைடுகளில் பெண்கள் அதிகம். பாங்காங் நகரை படகில் சென்று சுற்றி பார்ப்பது தனி அழகு. வழியில் உள்ள குட்டி தீவுகளில் விவசாயிகள் தங்கள் அறுவடை பொருட்களான பழங்கள், காய்கறிகளை விற்கின்றனர். மிதக்கும் மார்க்கெட்டும் இயங்குகிறது. வாட் அருண் என்ற இடத்தில் உள்ள சூரிய கோவில் பிரபலமானது. நேஷனல் மியூசியம், லும்பினி பார்க், டசிட் மிருகக்காட்சி சாலை, சலவைக்கல் கோவில் ஆகிய இடங்களுக்கும் சென்று ரசிக்கலாம். தாய்லாந்து செல்பவர்கள் மறக்காமல் வாங்கி வர வேண்டிய 2 கைவினைப் பொருட்கள் சிரிக்கும் குபேரன், பெஞ்சூரி டிராகன். மீன் சார்ந்த உணவு பண்டங்களுக்கு தாய்லாந்து தனி பிரபலம் பெற்றவை.